ஹலோ கை சீனிக்கு நம்ம பார்க்க போறது ஐ பேரி எவ்ரி திங் எபிசோட் ஈட்ட தான் மறக்காம கீழே லைக் பண்றங்க அதே மாதிரி நீங்க இப்போதான் நம்ம சேனலுக்கே வரீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் வர எபிசோட்லாம் நோட்டிபிகேஷனா வரும் சரி வாங்க நம்ம டைம் எப்பி குள்ள போகலாம் அப்பா அது வந்து என்னது டிராகன்ஸ்லேயரா டிராகன் அந்த விஷயம் வந்து சில போல கெட்ட விஷயத்த பண்ணா அதை ஈவல் டிராகன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஈவில் டிராகன் வரும்போது போது அதை கொள்றதுக்கு ஒரு அட்வென்ச்சரும் போனா அதோட தலையை அப்படியே துண்டாக்குனா அது கிட்ட இருக்கிற பல்லு ஸ்கேலு அதோட ஸ்கின்னு எல்லாமே வெப்பனை செய்யறதுக்கு ஒரு பெரிய இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும் அதால நிறைய நன்மைகளும் நடக்கும் அதை யூஸ் பண்ணி லேண்டுக்கும் நிறையவே வெல்த்தை அவர் கொண்டு வந்தாரு அப்படிதான் அவரை பத்தி எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சது அவர் தான் டிராகன் ஸ்லேயர் அப்படியா அப்படின்னா எனக்கும் ஆசையா இருக்கு நானும் அந்த மாதிரி பண்ணனும் ஓ அப்படியா ஆனால் அந்த மாதிரி விஷயத்த பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம்ப்பா ஏன்னா சில டிராகன் இருக்கு அது ஆயிரக்கணக்கான வஷமா வாழும் அதுங்க கிட்ட நீ நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமான பவர்ஸோ இருக்கும் அதுங்க இந்த எத்துல அப்படியே பறந்து போகும்போது இந்த பூமியை அப்படியே ஆதிராரு ஆரம்பிக்கும் அதோட டெய்ல ஆட்டும் போது அந்த மவுண்டனே ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிக்கும் ஏன் பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த டிராகன் அதோட ரேம்பேஜ்னால இந்த காண்டினே ஒரு வழி ஆச்சு தெரியுமா ஆனா அதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி எதுக்கு அதெல்லாம் இதுக்கப்புறம் சீன் பிரசன்ட் கொத்து இதெல்லாம் நம்ம நூறு அப்படியே யோசிச்சு பாக்குறான் அங்க யோசிச்சு பாத்தன இருக்கும் போதே அவன் முன்னாடி ஏதோ ஒரு வித்தியாசமான விஷயமா உன்னோட கண்ணுல தெரியுது ஆமா என்ன ஆச்சு அதுவா ஏதோ ஒரு விஷயம் வந்து டிஸ்டன்ஸ்ல பறந்து போற மாதிரி இருக்கு என் கண்ணுக்கு அந்த மாதிரி எதுவும் தெரியலையே உங்களால பாக்க முடியலையா என்ன நல்லா பாருங்க அங்க நல்லா பார்க்கும் போது ஒரு டிராகன் அப்படியே பறந்து போக ஆரம்பிக்குது இது வந்து வாய்ப்பில்லை இது இது வந்து டிராகன் ஆஃப் கிளாமிட்டி அதுதானே இது இந்த சைடு அந்த டிராகன் பறக்குதா அதை பார்த்து எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அந்த மாஸ்டர் இது வந்து இன்னது இது ரெக்கார்ட்ஸ் படி பார்த்தா நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இது தூங்க ஆரம்பிச்சது ஆனா இப்போ இது வந்து இங்க என்ன பந்து இதுக்கு வாய்ப்பே இல்ல வேறமா ஹியூமன்ஸ் கூட சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி இதுக்காக ஒரு டிராகனை எழுப்பி இருக்காங்களா அந்த டிராகனும் அப்படியே பறக்க ட்ரை பந்து அதனால அந்த நிலைமை அப்படியே ஆட ஆரம்பிக்குது எல்லாருமே சீக்கிரமா ஒரு சேஃபான இடத்துக்கு போக சொல்லு எல்லாருமே நாங்கள் ஆல்ரெயாச்சுன்னு போக ஆரம்பிக்கிறாங்க இந்த சைடு இந்த குழுவம் பார்த்தனு இருக்கு இருக்க அந்த பொண்ணு சொல்றா இந்த எவாக்குவேஷனுக்கான ரூட் அதை வந்து ப்ளாக் பண்ணிட்டாங்க த டேஸ் ஆஃப் மானா அதை வச்சு என்னால் சொல்ல முடியுது இந்த சைடு அங்க இருக்கிற ஆளுங்களையும் அங்க இருக்கிற ஸ்கெலிட்டன்லாம் சுத்து போட ஆரம்பிக்குது இதுங்கள போட்டு தாலுங்க இதுங்க வந்து நம்மளோட வழியில இருக்கு இந்த சைடு அங்க கிங் கிட்டயும் அந்த பர்சன் வந்து சொல்றான் இது வரத பார்த்தா நம்மளால அவளைக்கும் தாக்கு படிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் என்னோட டியூட்டி படி இங்க இருக்கிற மக்களை சேஃபான ஆன இடத்துக்கு நீ கொண்டு போ மற்ற விஷயத்த நான் பார்த்துக்குறேன் ஏன்னா என்னோட பங்குக்கு நான் ஒரு விஷயத்த பண்ணனும் இந்த சைடு அவங்களும் பார்க்குற பாக்குறாங்க அந்த டிராகன் வந்து அப்படியே போயின்னு இருக்கு அந்த டிராகன் வந்து கண்டிப்பா டவுனு கிட்ட நெருங்கிச்சு இப்போ ஆளுங்களை அவங்க எவாக்குவேட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா அப்பாவும் பிரதரும் அங்கதான் இருப்பாங்க பீப்புள்ஸோட ப்ரொடெக்ஷன் அதுதான் அவங்களுக்கு முக்கியம் அதனால அவங்க டவுன்ல தான் இருப்பாங்க இப்போ நம்மளால அங்க போய் சேர முடியாது நம்ம என்ன பண்றது அந்த டிராகன் அது வந்து ரொம்ப பெருசா இருக்கு நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அதை பாக்குறேன் நீங்க ஆல்ரெடி ஒரு டிராகனை டிஃபீட் பண்ணீங்க சரி உன்னோட அப்பாவும் பிரதரும் அங்கதான் இருக்காங்களா டவுன்ல அவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அங்கேயே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு இந்த மாதிரி நம்மளால அங்க போக முடியாது இல்ல இப்பவும் வாய்ப்பிருக்கு நான் இப்ப ஓட ஆரம்பிச்சானால அதனால கண்டிப்பா அங்க போக முடியும் என்ன சொல்ல வரீங்க அதாவது எனக்கு புரியல அன்னைக்கு நம்ம காப்ளின் கூட சண்டை போடும் போது நீ ஒரு டெக்னிக்க யூஸ் பண்ண பாத்தியா அதே மாதிரி இங்க திரும்பவும் நம்ம பண்ணா என்னால கண்டிப்பா அதே மாதிரி போய் சேர முடியும் ஆமா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் ஆனா எதுக்கு இப்போ அது லேட் அப்படின்னு நான் சொன்னேன் ஏன்னா சென்சே வந்து ஒரு விஷயத்த சொல்றாருன்னா அவரால கண்டிப்பா அதை பண்ண முடியும் ஆனா ஒரு விஷயம் வின் பிளாஸ்ட் அதனால பீப்புள்ஸுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அட நான் என்ன சொல்லி நிற்கேன் இவர் இவர் வந்து என்னோட காமன் சென்ஸையும் இருக்கிறவர் இப்போ இல்ல நான் எதுக்கு வெயிட் பண்றேன் நம்ம இதை பண்ணலாம் சின்னுச்சு இந்த சைடு இங்க வரும்போது அங்க சீன் அப்படியே பாஸ்டுக்கு போகுது அங்க இருக்கிற இன்னொருத்தனும் சொல்லிருப்பான் நீ வந்து டஞ்சன் ஆஃப் லாஸ்ட் அதை வந்து கொடுக்க போறியா இல்லையா இல்ல என்னதானாலும் என்னால அதை கொடுக்க முடியாது நீ என்ன சொல்ற என்னோட விஷ்டத்தை வச்சு நல்லா இந்த மொத்த கண்ட்ரியுமே உன்னோட கைவசம் ஆக்க முடியும் எனக்கு அப்படி பட்டதெல்லாம் தேவையில்லை ஓ அப்படியா அப்படியே சீன் ப்ரெசெண்ட்டுக்கு வந்து அவருக்கும் எல்லாமே புரிய ஆரம்பிக்குது எவ்வளவு நேரமா நடக்கிற விஷயம் இதுக்கு பின்னாடி இருக்கிறது அவன் தான் நான் நினச்சி பார்க்கல அந்த கோலம் அவன் அடையணும்னு சொல்லி எவ்வளோ பெரிய விஷயத்த அவன் பண்றானா அந்த டிராகனை காட்டுறாங்க அது பார்த்தா சிட்டியை அப்படியே தரமாட்டமா நொறுக்க ஆரம்பிக்குது இது வந்து என்னோட ஃபெயிலியரா இருக்கு நான் இந்த மாதிரி டைம்லயும் என்னோட டாட்டரை பத்தி நான் கவலைப்படுறேன் நான் வந்து ஒரு கிங்கா இருக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்ல அவன் சொன்ன மாதிரியே ஆனா என்னதான் இருந்தாலும் நான் வந்து இதை தடுத்து ஆகணும் என்னோட இதயத்தால சொல்றேன் என்ன மன்னிச்சிடுங்க சிட்டிசன் ஏன்னா என்னை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிருக்கீங்க அதுவும் ஒரு ஃபூலிஷா ஆனாலும் நான் வந்து இதை வீண் போக விட மாட்டேன் கண்டிப்பா அதோட ஒரு கண்ணியாச்சு நான் எடுக்கலான்னு இருக்கேன் இந்த சுவாடை வச்சு இந்த சைடு அந்த சீல்ட ஒரு சிலிண்டரிக்கல் ஷேப்புக்கு மாத்திரா நீ நீ வந்தீங்க நில் அங்க நோரும் நிக்கிறான் அது மேல ஒவ்வொரு ஸ்பெல்லியா அவ போட ஆரம்பிக்கிறான் ஆமா நீ பண்றது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு போன வாட்டி நம்ம இந்த மாதிரி எல்லாம் பண்ணல சென்சே என்ன மன்னிச்சிருங்க போன வாட்டியை விட இந்த இம்பாக்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அதனால என்ன மன்னிச்சிருங்க இதுதான் என்னோட லிமிட் அப்படியே அவ தாக்க ஆரம்பிக்கிறான் அவன் சம வேகமா முன்னாடி போறான் சென்சே என்னோட முழு நம்பிக்கையும் உங்க தான் இருக்கு இந்த சைடு அந்த டிராகனும் அப்படியே நம்ம கிங்க அட அதோட ஒரு அட்டாக் அதனால இந்த சிட்டி அப்படியே தரமட்டமா அழியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அங்க கிங்க சொல்றாரு நான் உன்னோட ஒரு கண்ணை தூக்கலாம் நினைச்சேன் அதை நீ மறுக்கிறேன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் என்னோட டியூட்டியை நான் வந்து பண்ணியே தருவேன் அவரோட ஏதோ ஒரு பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு மற்றவங்க எல்லாருக்குமே புரியுது வந்து மொத்த பவரையுமே அதுல செலுத்துறாரு அதுக்காக அவரோட லைஃபே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றாரு அங்க கிங்கு சொல்றாரு நான் உனக்கு காட்ட போறேன் என்னோட பவர் என்னன்னு உனக்கு தெரிய போகுது அவர் அட்டாக் பண்ணலாம்னு வரும்போது திடீர்னு நோர் வந்து பயங்கரமா தாக்கிடுறான் அந்த டிராகனோட அட்டாக்கும் வேற ஒரு திசைக்கு மாறுது அப்படியே அந்த டிராகனும் கீழே விழுது நான் எதிர்பார்க்கல இந்த டிராகனோட ஸ்கேல் முழுக்க அழுக்கா இருக்கு அந்த டிராகனும் இப்போ திடீர்னு பேச ஆரம்பிக்குது நீ வந்து என்ன பண்ண பண்ற ஒரு ஸ்ட்ராங் ஆனவன் வீக் ஆனவன அழிக்கணும் அதுதான் இந்த கண்ட்ரியோட ரூலுமே அதை கெடுக்கிறதுக்கு நீ வந்திருக்கியா அப்ப நீ இருக்க கூடாது அப்படியே அது தாக்க ஆரம்பிக்குது ஆனா அவனோட பேரி அந்த அட்டாக் வச்சு அப்படியே டிஃப்ளெக்ட் பண்ணிடுறான் நல்ல வேலை நான் வந்து காலியா இருப்பேன் அப்படின்னு நினைச்சேன் ஆனா இப்படியே நான் தப்பிச்சிட்டேன்பா இப்போ சீன் பாஸ்ட்டுக்கு போதே அதாவது என்ன ஆச்சு அப்படின்னு காட்டுறாங்க அங்க நோரை ப்ளாஸ் பண்ணி அனுப்பியிருப்பாள் நோர் ஒரு கட்டத்துல வில்லான்னு போயிருப்பான் அவனோட என்ஹான்ஸ்மெண்ட் வச்சு எப்படியே தப்பிச்சிடுறான் ஆனாலும் அங்க ஒரு வால் இருக்குமா திரும்ப அவனோட பவர் யூஸ் பண்ணி மேலே போறான் அப்புறம் தான் அந்த டிராகனியை பாத்துருப்பான் அதுவும் நம்ம கிங் மேல அட்டாக் பண்ணலாம் வரும் அவன் அந்த டிராகனை முட்டலான்னு போயிருப்பான் அப்புறம் தான் அவனோட பவரை யூஸ் பண்ணி எப்படி அங்க தப்பிச்சிருப்பான் எதிர்பார்க்கல ஆனா இப்படியா நான் சர்வே பண்ணிட்டேன் ஆனா உண்மையை சொன்னா லின்னோட அட்டாக் தான் பயங்கரமா இருந்தது அங்க அந்த வானமே அப்படியே ரெண்டா இருக்குன்னா பாத்துக்கோங்க ஆனா நான் இதுக்கு மேலேயே பயப்படக்கூடாது நான் எப்படியாச்சு போராடணும் இந்த சைடு அங்க ஈனஸோ மத்தவங்களோ வராங்க அந்த டிராகனையும் அவங்க பாக்குறாங்க ஆனா திடீர்னுட்டு அவங்க மேலே ஒரு மிகப்பெரிய கல்லு வில்லான்னு வந்து எப்படி அவங்க பேரியர் யூஸ் பண்ணி தப்பிச்சிடறாங்க ஈனஸ் நல்ல வேலை நீங்க வந்து என்ன காப்பாத்திட்டீங்க ஆனா தான் அவங்க முன்னாடி பார்க்கறாங்க அவங்க முன்னாடி நிறையவே காப்ளின்ஸ் வர வர ஆரம்பிக்குது இது எல்லாமே ஜெயிண்ட் காப்ளின்ஸ் ஆனா போன வாட்டி கம்பேர் பண்ணதோட இது எல்லாமே ரொம்ப சின்னதா இருக்கு ஆனா இந்த டைம்ல நோர் இருந்தா என்ன பண்ணுவாரு நோர் வந்து பயப்பட மாட்டாரு நோர் அப்படியே தாக்குவாரு ஈனஸ் நீ வந்து பேரியர் நம்ம வந்து பயப்பட கூடாது நம்ம தாக்கணும் அதே மாதிரி அவங்க தாக்குறாங்க என்னதான் தாக்கினாலும் அது மேல எந்த விதமான பிரயோஜனமும் இல்ல அந்த பேரியர் மேல அந்த காப்ளின் தாக்கலன்னு ரோல சொல்றான் அங்கே நில்லு அங்க அதுங்களும் நிக்கும் போது இதே ஒரு வாய்ப்பா வச்சு அவ ஃப்ரீஸ் பண்றா அங்க ஈனஸ் அவளோட டிவைன் சுவாட் அதை வச்சு அப்படியே போட்டு தள்ளுறா நான் எதிர்பார்க்கல ரோல கிட்ட எவ்வளவு பவர் இருக்கும் அவன் இதனாலதான் இதுங்க ஸ்டாப் ஆயிருக்கு இவன் கொஞ்சம் கொஞ்சமா அவனோட தைரியத்தை ஏத்த ஆரம்பிக்கிறான் இந்த சைடு அந்த டிராகனும் தாக்க ஆரம்பிக்குது என்னதான் தாக்குனாலும் அவனோட பேரி பவர் வச்சு அவன் டிஃப்ளெக்ட் பண்றான் டிராகனுக்கும் ஒண்ணுமே புரியல எப்படி நான் எவ்வளவோ ஹார்டா ட்ரை பண்ற இவன் அட்டாக் பண்ணுன்னு இருந்தாலும் அவனுக்கு எதுவுமே ஆக பதிலுக்கு எனக்கு தான் அங்க ஊண்டாவது அங்க நோரை யோசிக்கிறான் இந்த ஸ்வாட் வந்து உண்மையிலேயே வேற லெவல் ஏன்னா என்னதான் நான் பயங்கரமா ஸ்விங் பண்ணாலும் இதை வச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணாலும் இந்த ஸ்வாடுக்கு ஒண்ணுமே ஆகல பரவாயில்ல இது இருக்கும்போது நான் எதுக்கு கவலை பண்ணும் இந்த டிராகன் இன்னமும் கடுப்பாவது இதுக்கு மேலே இவனை விட்டு வச்சா வேலை இதுக்கு மேல நான் மிஸ்டேக்கே பண்ண மாட்டேன் அந்த டிராகன் அப்படியே மேல போயிட்டு தாக்க ஆரம்பிக்குது அந்த தாக்குதல அப்படியே ஆளு ரிஃப்ளெக்ட் பண்ணிடுறான் இதனால அந்த இடமே அப்படியே அதிர ஆரம்பிக்குது அது வானத்துல போய் வெடிய அங்க இருக்கிற எல்லாருமே ஷேக் ஆகுறாங்க ஏன் டிராகன்லாம் வாயை வாய பொழந்து பாக்குது அங்க லின்னும் சொல்ற சென்சே வந்து வேற லெவல் தான் அங்க டிராகன் கத்துதா ரோல் ஓவர் சொல்றான் அந்த டிராகன் எப்பயுமே ஆப்பனண்ட ஒரு எளிமையா இருக்கும் எப்பயுமே தோக்கம் அடிக்கும் ஆனா இந்த வாட்டி அது நடக்கும் அப்படின்னு சொன்னா அதுதான் கிடையாது அங்க கிங்கோ சொல்றாரு டிராகன் இது வந்து ஒரு பெருமை மிக்க ஒரு கிரியேச்சர் அதுலயும் முக்கியமா டிராகன் ஆஃப் கிளாமிட்டி இதுங்களுக்கு அதுங்களோட பவர் மேல நிறையவே நம்பிக்கையும் இருக்கும் ஆனா இவனால அந்த நம்பிக்கை வந்து அப்படியே உடைய ஆரம்பிக்குது அவங்க டிராகனுக்கும் ஒண்ணுமே புரியல இந்த மாதிரி ஒரு கேவலமான அதுக்கு மேல வீக்கான கிரியேச்சர் உன்னால எப்படி என்ன எதிர்கொள்ள முடியுது சரி பாக்கலாம் இந்த வாட்டி நீ என்ன பண்றேன்னு ஆனா அட்டாக் பண்ணும்போது அவன் ஒரே ஒரு அட்டாக் தான் பண்றான் அதனால அதோட ஸ்கேல் அப்படியே பிரிஞ்சு வந்து விழுது அந்த டிராகனோட கோவமும் இதனால என்னவோ தெரியல அப்படியே அமைதியாவது என்ன டிராகன் வந்து தொங்கி போயிச்சு அங்க ரோல சொல்றான் அதை பார்க்கும் போதே தெரியுது அது வந்து அதோட தோல்வியை ஒத்திக்கிச்சுன்னு நினைக்கிறேன் அங்க இருக்கிற எல்லாருமே இது ரொம்ப ஷாக்கிங்கா பாத்துன்னு இருக்காங்க அவங்க நோருக்குமே ஒண்ணுமே புரியல சைட்ல அந்த கிளாஸ் இருக்கு அப்புறம் தான் அவனுக்கு அவங்க அப்பா சொன்ன விஷயம் போது டிராகனோட அந்த கிளாஸ் ஸ்கேலு அதோட போனு நிறைய விஷயம் இதே மாதிரி இருக்கு அது எல்லாமே வெப்பன் செய்யறதுக்கும் நிறைய விஷயம் செய்யறதுக்கும் ஒரு இன்கிரீடியன்டா இருக்கும் இதனால லேண்டுக்கு நிறையவே வெல்த்தும் கிடைக்கும் அந்த டிராகனை யாரு தோக்கடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஒரு ஹீரோ பட்டமும் கிடைக்கும் அதுதான் டிராகன் ஸ்லேயர் ஆனா இதை பார்க்கும் போது என்னால அந்த மாதிரி ஒரு ஹீரோவா மாற முடியாது போல அந்த டிராகன் அமைதியா இருக்கனாலேயே அங்க மொத்தங்களும் ஓடி வராங்க சின்சே நீங்க வந்து எப்படி இருக்கீங்க அங்க நோர சந்தோஷமா ஒரு ஹாய் சொல்றான் இங்க இந்த எபிசோட முடியுது சோ இந்த எபிசோட் உண்மையிலே வேற லெவல்ல இருந்திருக்கும் சோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ பிடிச்சிருந்தா மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் போட்டு இந்த எபிசோட் எப்படின்னு சொன்னா கீழ கமெண்ட் பண்ணி சொல்லுங்க அதே மாதிரியே சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் எபிசோடுக்கு வெயிட் பண்ணுங்க நானும் கூடிய சீக்கிரத்திலே அப்லோட் பண்றேன் சோ உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சாயனரா